ஆன்மீக அருள் உள்ளங்கள் அத்துணை பேருக்கும் வாசுகி மனோகரனின் அன்பான வணக்கங்கள். இந்த காணொளி மூலமாக உங்களை நான் சந்திப்பதிலே மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். இறைவனுடைய அனுகிரகம் இன்றைக்கு இந்த காணொளி வாயிலாக உங்களை சந்திக்க வைத்திருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். இன்றைய காலகட்டத்தில் நல்லதை சிந்திக்கக்கூடிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். எண்ணங்களை மென்மையாக வைத்து கொண்டு நல்லதை சிந்தித்து இறைவனுடைய நாமத்தை இடையறாது சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் நாம் எல்லோரும் இருக்கிறோம். காரணம், இன்றைக்கு என்ன நடக்கிறது, எதையெல்லாம் நாம் சந்தித்து கொண்டிருக்கிறோம் என்பது நான் சொல்லி நீங்கள் தெரிய வேண்டியதில்லை. இதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு முழுமையாக இறைவனுடைய அனுகிரகம் இருக்க வேண்டும். நாம் எல்லோரும் சேர்ந்து அதற்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும். இன்றைய தினம் விநாயகப் பெருமானை பற்றி சில சிந்தனைகளை நான் உங்கள் மத்தியில் விதைக்கலாம் என்று நான் இருக்கிறேன். முழுமுதற் கடவுளாக இருக்கக்கூடியவன் விநாயகப் பெருமான், விநாயகனை வழிபட்டால் வினைகளெல்லாம் வேரோடு அறுபட்டு போகும் என்று சொல்கிறார்கள். வினைகளை வேரோடு அறுக்கக்கூடிய ஆற்றல் படைத்தவன் எம்பெருமான் விநாயகன். அவன்தான் முழுமுதற் கடவுள். அந்த முழுமுதற் கடவுளை நாம் வழிபட்டோம் என்று சொன்னால் இந்த கலியுக துன்பங்கள் எல்லாம் நம்மை விட்டு நிச்சயமாக ஓடிவிடும். சில பேர் என்னிடம் வந்து கேட்பார்கள், நாங்கள் எவ்வளவு வழிபாடு செய்தாலும் துன்பங்கள் எங்களை துரத்தி கொண்டே இருக்கிறதே, இதிலிருந்து விடுபடுவதற்கு ஒரு காலம் எங்களுக்கு வராதா என்று கேட்பார்கள். நம்பிக்கையோடு இறைவனை சந்தேகமில்லாமல் ஆழமான மனம் கொண்டு தியானித்தோம் என்று சொன்னால் இறைவன் நிச்சயமாக நம்முடைய அறிவு கண்ணுக்கு பிரசன்னமாவான் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. ஆக வழிபாடு செய்யுங்கள், அந்த வழிபாட்டை முழுமையான நம்பிக்கையோடு செய்யுங்கள் என்பதை நான் பணிவோடு உங்கள் வசம் நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த விநாயகப் பெருமான் யாருக்கு தெய்வம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குழந்தை உள்ளம் கொண்டவர்களுக்கு தெய்வம் விநாயகப் பெருமான். அதனாலதான் பட்டினத்தடிகள் ஞானிகளுக்கு ஓமை சொல்கின்ற பொழுது செய்போல் இருப்பார் கண்டீர் உண்மை ஞானம் தெளிந்தவரே என்று சொல்கிறார். யாரெல்லாம் அப்பழுக்கில்லாத குழந்தை உள்ளத்தை பெற்றிருக்கிறார்களோ அவர்களுக்குரிய தெய்வம் விநாயகப் பெருமான். அவர்கள் அழைத்தவுடன் விநாயகப் பெருமான் ஓடோடி வருவான் என்று சொல்கிறார்கள். எல்லா நேரத்திலும் எல்லா காலத்திலும் எல்லா நாட்களிலும் இறைவனை நாம் வழிபாடு செய்யலாம். இதுதான் நேரம் அதுதான் நேரம் அப்படிங்கிறது இல்லை, எல்லா நேரமும் இறைவனை நாம் தியானம் செய்யலாம். நம்முடைய அருளாளர்கள் சொல்கிறார்கள், இருக்கினும் நிற்கும் போதும் இரவு கண் துயிலும் போதும் பொறுக்கென நடத்தும் போதும் பொருந்தி உன் துய்க்கும் போதும் முறுக்கிதழ் கனிவாயாரை முயங்கி நெஞ்சு அழியும் போதும் இறைவனை நினைக்கணும்ப்பா. எல்லா நேரமும் அவனுடைய நாமத்தை சொல், எல்லா நேரமும் அவனை நினை. ஆனாலும் அவனை வழிபாடு செய்வதற்கு சில நேரங்கள் மிகுந்த ஆகர்ஷணத்தை பெற்றிருக்கிறது என்பது எல்லோரும் தெரிந்த ஒரு உண்மை. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து இறைவனை வழிபாடு செய்தால் நாம் கேட்கக்கூடிய வரங்களை முழுமையாக இறைவன் பூர்த்தி செய்வான். அந்த பிரம்ம முகூர்த்தம் காலையில் 4 மணியிலிருந்து 6 மணிக்குள்ள நாம் வழிபாட்டை நிச்சயமாக செய்யணும். சொல்கிறார்கள், 3 மணிக்கே பிரம்ம முகூர்த்த காலம் தொடங்கி விடுகிறது. ஆனால் 4 மணிக்கு பூஜையில் உட்கார்ந்து நாம் வழிபாடு செய்தால் நிச்சயமாக அதனுடைய பலன் பன்மடங்கு பெருகும் என்பதிலே எந்த விதமான ஐயப்பாடும் வேண்டாம். காலையில் எழுந்து நீராடி நம்முடைய காலை கடன்கள் எல்லாம் முடிச்சுட்டு முதல்ல நாம் செய்ய வேண்டிய வேலை வீட்டினுடைய பின் வாயிலை முதல்ல திறக்கணும். பின்வாசல் திறக்காமல் ஓடி வந்து முன்வாசல் திறக்கக்கூடாது. முதல்ல பின்வாசல் திறந்து அந்த பின்வாசலில் கொஞ்சம் தண்ணி தெளிச்சுட்டு அதற்கு பிறகு வந்து முன்வாசலை திறந்து இருக்கக்கூடிய வாசலை நல்லா பெருக்கி தண்ணீர் தெளித்து கோலம் விட்டு துளசி மாடம் இருந்தால் அந்த துளசி மாடத்தில் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு உள்ளே வந்து சாமி கும்பிட அமரலாம். அப்படி வழிபாடு செய்கின்ற பொழுது 100 மடங்கல்ல 1000 மடங்கல்ல 1,000,000 மடங்கு புண்ணியம் நம்மை வந்து சேர்கிறது. நம்முடைய துன்பங்கள் எல்லாம் நீங்கி போகிறது.
எதை கேட்டாலும் இறைவன் அந்த நேரத்திலே கொடுத்து விடுகிறான். காரணம், பிரம்ம முகூர்த்த வேளை என்பது உஷத்காலம் என்று அழைக்கப்படுகிறது. சூரியனுடைய உதயத்திற்கு முன்னதாக உள்ள காலத்திற்கு பெயர் உஷத்காலம். உஷத் என்பவள் ஒரு தேவதை என்று ரிக்வேதம் அழகாக சொல்கிறது. அவளுடைய கிரகணங்கள் இந்த பூமியை வந்து அடைகின்ற அந்த வேளையிலே இந்த மானுடம் ஒவ்வொரு நாளும் புத்துயிர் பெறுகிறது என்று பார்க்கிறோம். அதனால்தான் பிரம்ம முகூர்த்த வேளையை தகுந்த முறையிலே நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். காலையில் எழுந்திருக்கணும், எவ்வளவு சிரமமாக இருந்தாலும் எழுந்திருக்கணும். ஒரு நாள், இரண்டு நாள், ஒரு வாரம், எந்த ஒரு காரியத்தையும் 21 நாள் வைராகியமாக செஞ்சு முடிச்சிட்டிங்கன்னா அப்புறம் நீங்களே மறந்தாலும் அந்த நேரம் வந்த உடனே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எழுந்து பூஜைக்கு நீங்கள் தயாராகி விடுவீர்கள். அவ்வளோ ஒரு அற்புதமான வேளை அந்த பிரம்ம முகூர்த்த வேளை. அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் நாம் என்ன வரங்களை இறைவனிடம் கேட்டாலும் இறைவன் கொடுத்து விடுவான். காரணம், 30 முக்கோடி தேவர்கள் எல்லோரும் வந்து ஆலயத்தினுடைய கோபுர கலசத்திலே அவர்கள் அமர்ந்திருப்பதாக ஐதீகம். அந்த நேரம் நீங்கள் எதை கேட்டாலும், அவன் தருவதற்கு தயாராக இருக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் எதை கேட்டாலும் அவன் கொடுத்து விடுவான். ஆனால் உங்கள் கோரிக்கை நியாயமான கோரிக்கையாக இருக்கணும். அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து ஒருத்தர் வழிபாடு செஞ்சால் அவனுக்கு நோய் என்பதே சத்தியமாக இல்லை. ஏன், இழந்த ஆரோக்கியத்தை கூட மீண்டும் புதுப்பித்து கொள்ள முடியும். பிரம்ம முகூர்த்த வழிபாட்டின் வாயிலாக ஆரோக்கியத்தை புதுப்பித்து கொள்ள முடியும். அந்த பிரம்ம முகூர்த்த வேளையிலே நாம் வழிபாடு செய்கின்ற பொழுது மன நிறைவு முழுமையாக நம்மை வந்து சேர்கிறது. அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் விநாயகருக்குரிய ஒரு வழிபாடு இருக்கிறது. அதை செய்தால் நீங்கள் கேட்ட காரியம் கை மேல் பலனை தரும். மஞ்சள் எல்லாருக்கும் தெரியும், மஞ்சள் எப்படி இருக்கும், என்ன நிறத்தில் இருக்கும் எல்லாருக்கும் தெரியும். அந்த மஞ்சள் ஒரு மிகப்பெரிய கிருமி நாசினி, மிக மங்களமான ஒரு பொருள், மிக பிரதானமான ஒரு பொருள். எந்த யாகமாக இருந்தாலும், ஹோமமாக இருந்தாலும், எந்த நல்ல காரியமாக இருந்தாலும் முதல்ல இடம் பெறுறதே மஞ்சள் தான். அந்த மஞ்சளில் பிள்ளையாரை பிடிச்சி வச்சாலும் பிள்ளையாருடைய அனுகிரகம் உண்டு. மண்ணில் பிள்ளையாரை பிடிச்சி வச்சாலும் பிள்ளையாருடைய அனுகிரகம் உண்டு. எல்லா தெய்வங்களையும் சிற்பநூல் சாஸ்திரத்தின்படி தான் வழிபாடு செய்யணும். விநாயகரையும் சிற்பநூல் சாஸ்திரத்தின்படி வழிபாடு செய்யலாம். சிற்பநூல் சாஸ்திரத்தின்படி வழிபாடு செய்யாமல் எளிமையான வழிபாட்டிற்கும் விநாயக பெருமான் ஓடோடி வருவார். அதனால தான் எல்லா அரச மரத்துக்கு கீழேயும் விநாயகரை வச்சு நாம் எளிமையாக என்ன செய்கிறோம், வழிபாடு செய்கிறோம். மஞ்சளை பிடிச்சி வச்சாலும் விநாயகர் தான், மண்ணை பிடிச்சி வச்சாலும் விநாயகர் தான். அந்த விநாயக பெருமானிடம் ஒரு வேண்டுதலை வையுங்கள். உங்களுடைய தேவை என்னங்கிறது எனக்கு தெரியல, ஆனால் உங்களுடைய தேவை, நியாயமான தேவையை மனதிலே நிலைநிறுத்தி சங்கல்பம் செய்து கொண்டு பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து 48 நாட்கள் இப்போ நான் சொல்லக்கூடிய பூஜையை நீங்கள் செய்யுங்கள். வைராகியம், பக்தியில் வைராகியம் இருந்தால் தான் ஒரு விஷயத்தை நம்ம சாதிக்க முடியும். பெண்களுக்கு இடையில் ஏதாவது தடைகள் ஏற்படுமே ஆனால் அந்த நாட்களை விட்டு அந்த பூஜையை நீங்கள் தொடர்ந்து கொள்ளலாம். இப்போ 20 நாள் பூஜை செய்திருக்கிறீர்கள், 21வது நாள் செய்ய முடியல, ஒரு 6 நாள் கழித்து பூஜை செய்கிறீங்கன்னா அந்த 26வது நாள் தான் உங்கள் கணக்குக்கு 21வது நாள் என்று வரும். நீங்கள் அந்த பூஜையை ஆரம்பிக்கணும். எப்படி ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொன்னால், விநாயகரை நீங்கள் ஆவகனம் செய்து வைத்து கண்டிப்பாக வழிபாட்டிற்கு ஒரு சின்ன நெய்வேத்தியம் இருக்கணும். ஒரு கல்கண்டு வைக்கலாம், 2 வெத்தலை பாக்கு, 2 பழம் வச்சு எளிமையாக வழிபாடு பண்ணலாம். பெரிய பிரமாதமான நெய்வேத்தியம்லாம் இருக்கணுங்கிறது இல்லை, சின்ன நெய்வேத்தியம் வச்சு வழிபாடு பண்ணலாம். இந்த வழிபாட்டை எப்படி செய்யணும்னு கேட்டிங்கன்னா, 1/2 கிலோ மஞ்சள் பொடி வாங்கி நீங்கள் வச்சுக்கிடணும். இந்த மஞ்சள் பொடியை என்னைக்கு நீங்கள் வாங்கணும் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம். மஞ்சள் பொடி நீங்கள் வியாழக்கிழமை வாங்கிடணும். இந்த வழிபாட்டை ஒரு வெள்ளிக்கிழமையில தான் நீங்கள் என்ன செய்யணும், ஆரம்பிக்கணும். ஏன் இதை சொல்கிறேன் என்றால், எல்லா நாட்களிலும் நீங்கள் விநாயகனை வழிபாடு செய்யலாம், ஆனால் வெள்ளிக்கிழமை ரொம்ப பிரதானமான ஒரு நாள். இதை நான் சொல்லவில்லை, காஞ்சி மகா பெரியவர்கள் அழகாக சொல்கிறார். காஞ்சி மகா பெரியவர் ரொம்ப அழகாக சொல்வார், இந்த வெள்ளிக்கிழமையில் விநாயகனை வழிபட்டால் முழுமையான வரங்களை உங்களுக்கு வாரி உடனடியாக வழங்கி விடுவான். அதிலும் வெள்ளியும் சதுர்த்தியும் சேர்ந்து வருகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அன்றைக்கு அவ்வை பாடிய விநாயகர் அகவலை பாடினால் பன்மடங்கு பலன் வந்து சேரும். காரிய சித்தி மாலை பாடலாம், விநாயகருடைய கவசம் பாடலாம்,
அந்த வெள்ளியும் சதுர்த்தியும் சேரக்கூடிய நாளுக்கு அவ்வளோ பெரிய ஒரு விசேஷம். வெள்ளிக்கிழமையில் சதுர்த்தி கூடாட்டாலும் பரவாயில்ல, அன்றைக்கு விநாயகனை நீங்கள் அகவல் சொல்லி பாராயணம் செய்யுங்கள், நீங்கள் கேட்டதெல்லாம் அவன் கொடுத்து விடுவான் என்று அழகாக சொல்கிறார். அந்த வெள்ளிக்கிழமை இந்த வழிபாட்டை நீங்கள் தொடங்குங்க. அதுக்கு வியாழக்கிழமை நீங்கள் மஞ்சள் பொடி வாங்கி வச்சிடணும். எப்பொழுதுமே ஒரு சூட்சமம் சொல்கிறேன், வெள்ளிக்கிழமை போய் அம்பாளை தரிசனம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, அம்பாளுக்கு போய் குங்குமார்ச்சனை செய்யணும்னு நினைக்கிறவங்க, அந்த குங்குமத்தை நீங்கள் வியாழக்கிழமையே வீட்டில் வாங்கி வச்சிடணும். வியாழக்கிழமை வாங்கி வச்ச குங்குமத்தை மறுநாள் வீட்டிலருந்து நீங்கள் எடுத்துட்டு ஆலயத்திற்கு சென்று அம்பாளுக்கு குங்குமார்ச்சனை செய்தால் மிகப்பெரிய சிறப்புகள் நம்மை வந்து சேரும். அதை போல் வியாழக்கிழமை இந்த மஞ்சள் பொடியை வாங்கி வச்சு வெள்ளிக்கிழமை காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த பூஜையை நீங்கள் தொடங்கிடணும். ஒவ்வொரு நாளும் சின்ன 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 பிள்ளையாராக நீங்கள் பிடிச்சி வச்சு அதுக்கு சந்தனம் குங்குமம் இட்டு கண்டிப்பாக அருகு கொண்டு நீங்கள் அர்ச்சனை செய்ய வேண்டும். எத்தனை கோடி மலர்கள் உங்களை சுற்றி இருந்தாலும் சரிதான், அருகில்லாத வழிபாட்டை நான் ஏற்றுக்கொள்வதில்லை என்பது விநாயகப் பெருமானுடைய வாக்கு. அதனால் அருகம்புல்ல போட்டு நீங்கள் என்ன செய்யணும், வழிபாடு செய்யணுமா, எங்களுக்கு பெரிய பெரிய மந்திரங்கள் எல்லாம் எங்களுக்கு தெரியாதுமா, ஏதாவது சின்னதாக சொல்லுங்கள் அப்படின்னா, பார்க்குறதுக்கு தான் சின்னது, ஆனால் இந்த மந்திரம் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம். ஓம் கம் கணபதயே நமக, ஓம் கம் கணபதயே நமக அப்படிங்கிற மந்திரத்தை நீங்கள் 108 முறை நீங்கள் உச்சரிக்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் ஓம் வக்ரதுண்டாய ஹூம், ஓம் வக்ரதுண்டாய ஹூம் அப்படிங்கிற மந்திரத்தை நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா இந்த மந்திரத்தை திரும்ப திரும்ப உச்சாரணம் செய்துதான் எம்பெருமான் முருகன் தாரகாசுரனை வதம் செய்தான் என்பது புராண செய்தி. அதை போல 21 தலைமுறைகள் சத்திரியர்களை அழித்தே தீருவேன் என்று ஒரு பலம் பொருந்தியவராக காட்சி கொடுத்தாரே பரசுராமர், அவர் சொன்ன மந்திரம் ஓம் வக்ரதுண்டாய ஹூம் என்கின்ற மந்திரம். இந்த ரெண்டில் ஏதாவது ஒரு மந்திரத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்து அர்ச்சனை செய்யுங்கள். அருகம்புல் கொண்டு நீங்கள் அர்ச்சனை செய்யுங்கள். 48 நாளும் பிரம்ம முகூர்த்தத்தில் வழிபாடு செய்யணும். 48 நாளும் 48 பிள்ளையாரை பிடிச்சி பிடிச்சி வச்சு வழிபாடு செய்யணும். இந்த 48 நாள் பூஜை பூர்த்தியான உடனே வீட்டில் எப்பொழுதுமே பூஜை அறையில் ஒரு செம்பில், அதாவது ஒரு கலசத்தில் தண்ணீர் இருக்கணும். எப்பொழுதுமே பூஜைக்கு நீர் பிரதானம், ஒரு பூ பிரதானம், ஒரு கனி பிரதானம். எப்பொழுதுமே வீட்டில் ஒரு கலசத்தில் பூஜரையில் நிரம்ப என்ன இருக்கணும், தண்ணீர் இருக்கணும். இந்த 48வது நாள் முடிந்த உடனே இந்த 48 பிள்ளையாரையும் அந்த கலசத்தில் இருக்கக்கூடிய தண்ணியில் போட்டு கரைச்சிடணும். ஏன்னா நீரோடு சம்பந்தப்பட்டவன் விநாயகன், அதனால் அதை கரைச்சிட்டு அந்த கலசத்தை எடுத்துக்கிட்டு நேராக அருகில் இருக்கக்கூடிய ஒரு விநாயகருடைய ஆலயம், அந்த ஊரில் இருக்கக்கூடிய பெரியவர்கள்ட்ட நீங்கள் விசாரியுங்கள், இந்த ஊரில் பல ஆண்டுகளாக இருக்கக்கூடிய பழமையான அரச மரம் எங்க இருக்குன்னு விசாரிங்க, கண்டிப்பா அந்த அரச மரத்துக்கு கீழே ஒரு பிள்ளையார் இருப்பார். நேரம் அங்க போய் அந்த அரச மரத்துல இந்த 48 பிள்ளையாரையும் கரைச்ச தண்ணியை கொண்டு போய் நீங்கள் சேர்த்துட்டு கோயிலுக்குள்ள போய் எந்த காரியத்திற்காக இந்த பூஜையை நீங்கள் செய்தீர்களோ, யாருக்காக இந்த பூஜையை நீங்கள் செய்தீர்களோ அவர்கள் பேரில் மட்டும், நல்ல கவனிக்கணும், அவர்கள் பேரில் மட்டும் அர்ச்சனை செய்து சிவாச்சாரியாருக்கு ஏதாவது தட்சணை கொடுத்துட்டு நீங்கள் வீட்டுக்கு வந்து உங்களுடைய வசதிக்கு ஏற்றாற்போல் யாருக்காவது ஆகாரம் கொடுக்கணும். ரொம்ப வசதி படைத்தவர்களாக இருந்தால் 100 பேருக்கு கூட நீங்கள் என்ன செய்யலாம், 108 பேருக்கு கூட நீங்கள் ஆகாரம் கொடுக்கலாம், 1000 பேருக்கு கூட நீங்கள் அன்னதானம் பண்ணலாம். எங்களுக்கு அதுக்கெல்லாம் வசதி இல்லையம்மானா, முடிந்தவர்கள் ஒரு 11 பேருக்கு அன்னதானம் பண்ணுங்கள், இல்லை 7 பேருக்கு பண்ணுங்கள், இல்லைம்மா 7 பேருக்கெல்லாம் பண்ண முடியாது, ஒரு 3 பேருக்கு பண்ணுங்கள், இல்லைம்மா 3 பேருக்கும் பண்ண வசதி இல்லை, ஒரே ஒரு ஆளுக்காவது அன்னதானம் கொடுத்து வஸ்திர தானம் கண்டிப்பாக கொடுக்கணும். அம்மா சேலையும் சட்டையும் சேர்த்துலாம் எடுத்து கொடுக்குற அளவுக்கு வசதி இல்லை அப்படின்னா, ஒரே ஒரு சட்ட துணி வாங்கி அதில் தாம்பூலம் வச்சு நீங்கள் அதில் மஞ்சள் குங்குமம் வச்சு அதில் பூவை வச்சு சம்மந்தப்பட்டவர்கள் யாராவது ஒரு ஏழைப்பாழையை கூப்பிட்டு அதை கையில் கொடுத்து அந்த பூஜையை நீங்கள் பூர்த்தி செய்யுங்கள். அடுத்த 48 நாள் வர்றதுக்குள்ள எந்த காரியத்திற்காக இந்த வேண்டுதலை நீங்கள் செய்தீர்களோ அதை 100% வெற்றியாக்கி தருவான் எம்பெருமான் விநாயகன். அதில் எந்த விதமான சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம். இதை நீங்கள் செய்து பாருங்கள், நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் வெற்றி வந்து சேரும் என்பதிலே எந்த விதமான ஐயப்பாடும் உங்களுக்கு அவசியமே இல்லை. இந்த விநாயகன் கேட்டதையெல்லாம் கேட்டபடி கொடுக்கக்கூடிய
தெய்வமாக இருக்கிறான். அதை போல இன்னொரு ஒரே ஒரு விஷயம் நான் சொல்கிறேன், சதுர்த்தி விழா எல்லாரும் ரொம்ப பிரம்மாண்டமாக நம்ம என்ன செய்வோம், கொண்டாடுவோம். சங்கடகர சதுர்த்தியையும் நாம் ரொம்ப சிறப்பாக வழிபாடு செய்வோம். ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய அந்த மாத சதுர்த்தியும் நாம் இறைவனை வழிபாடு செய்வோம். குறிப்பாக விநாயகனை நினைத்து நாம் வழிபாடு செய்வோம். இப்போ நிறைய பேருக்கு வாழ்க்கையில் இன்றைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை, நம்மளை இன்றைக்கி துரத்தக்கூடிய பிரச்சனை ஒன்று நோய், இன்னொன்று பணப்பிரச்சனை கடன். இந்த ரெண்டும் தான் நம்மளை ஓட 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 என்ன செய்யுது, விரட்டுது. காலனை விட கொடுமையாக இருக்குது கடன் பிரச்சனை. காலன் வர்றதுக்கு முன்னாடியே கொடுமையை அனுபவிக்கிறோம் நோயின் வாயிலாக. இந்த கடன் பிரச்சனையிலேருந்து நீங்கள் விடுபடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதற்கு ஒரு அருமையான ஒரு பரிகாரத்தை நம்முடைய சமயம் சொல்கிறது. இந்த சதுர்த்தி வருது பாருங்க, இந்த சதுர்த்தி வரக்கூடிய அன்று நீங்கள் நான் சொல்வதை செய்து பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு பலன் கிடைக்கும். இப்போ கீரை வாங்கி சாப்பிட்றோம், கீரை உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஆகாரத்தில் கீரை உடம்பை வளர்க்கும், ரொம்ப நல்லது கீரை. ஆனால் பசுமாட்டுக்கு ஆகாரமாக கீரை கொடுக்கறதெல்லாம் ரொம்ப விசேஷம். ஆனால் எத்தனையோ கீரை வகைகள் இருக்குது, ஆனாலும் அகத்து கீரை வாங்கி பசுமாட்டுக்கு கொடுக்கறது ரொம்ப விசேஷம்னு சொல்கிறோம். சனி பிரீத்தியும் கூடாது, சனி பகவானுடைய கொடுமை நீங்கணும், ஏழரை சனி நம்மளை விட்டு போகணும், கண்டச்சனி போகணும் அப்படின்லாம், ஜென்மச்சனி போகணும், பாதச்சனி போகணும், அர்த்தாஷ்டம சனி போகணும், அட்டமத்து சனி போகணும் இப்படிலாம் நினைக்கிறோம்னா சனிக்கிழமை தோறும் நீங்கள் வேறு ஒன்றும் செய்ய வேண்டாம். காகத்துக்கு சாதம் வைக்கணும், பசுமாட்டுக்கு அகத்தி கீரையை வாங்கி நீங்கள் ஆகாரமாக கொடுக்கணும். எத்தனையோ கீரை வகைகள் இருக்குது உடம்புக்கு நல்லது, ஆனால் பசுமாட்டுக்கு ஏன் அகத்தி கீரை கொடுக்கணும், அதில் ஒரு தனி விசேஷம் இருக்கிறது. அந்த அகத்தி கீரையை நீங்கள் இந்த சதுர்த்தி அன்று நீங்கள் வாங்கி அந்த கீரையை நீங்கள் உதிர்த்து ஒரு பாத்திரத்தில் நீங்கள் வச்சுக்கிட்டு, இப்போ பூவை வச்சுருப்போம் இல்லையா, அதை மாதிரி அந்த அகத்தி கீரையை உதிர்த்து ஒரு பாத்திரத்தில் நீங்கள் வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன செய்யணும், நல்ல ஒரு மண் சிட்டிகை. எத்தனை விளக்கு வீட்டில் இருக்கலாம், தங்கத்தில் கூட விளக்கு இருக்கலாம், வைரம் பதிச்ச விளக்கு கூட இருக்கலாம், ஆனாலும் இந்த மண் சிட்டிகைக்கு இருக்கக்கூடிய மகத்துவமே தனி. அந்த மண் சிட்டிகை விளக்கு வாங்கி அந்த விளக்கில் சிகப்பு திரியால நூல் போட்டு இலுப்பை எண்ணெய் ஊற்றி விநாயகர் முன்னாடி நீங்கள் வைத்து இந்த அகத்திக்கீரையை நீங்கள் சதுர்த்தியில் வரக்கூடிய யமகண்ட வேளையில் அர்ச்சனை பண்ணலாம். நான் சொன்ன அதே மந்திரம் தான், ஓம் கம் கணபதையே நமகன் சொல்லுங்கள், இல்லை ஓம் வக்ரதுண்டாய ஹோம் அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லுங்கள். ஆனால் சதுர்த்தி அன்று வரக்கூடிய யமகண்ட வேளையில் அகத்திக்கீரை கொண்டு இலுப்பை எண்ணெய் ஊற்றி சிகப்பு திரி போட்டு தீபம் ஏற்றி விநாயகப் பெருமானுக்கு ஓம் கம் கணபதையே நமகன் நீங்கள் அர்ச்சனை செய்ய 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 உங்கள் கடன் அப்படியே கரைஞ்சி காணாமலே போகும். அதற்குரிய வாய்ப்பை நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பை, பொருள் சேரக்கூடிய வாய்ப்பை, செல்வம் வந்து சேரக்கூடிய வாய்ப்பை இறைவன் விநாயகன் நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்து பாருங்கள், நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நிம்மதி வரும். அதை போல் இன்னொன்று சொல்கிறேன், கடினமாக சில பிரச்சனைகளை சில பேர் சந்தித்து கொண்டிருப்பார்கள். சில வீட்டில் நிரந்தர நோயாளிகள் இருப்பாங்க, படுத்த படுக்கையாக இருப்பாங்க. நோய் வந்தவர்களை விட நோயாளிகளை கவனிக்கிறவன் இருக்கான் பாருங்க, அவன் பாடு தான் பெரிய திண்டாட்டம். குழந்தை பச்சை பிள்ளை மாதிரி அவர்களை பார்க்கணும். இப்போ கொடுமையான நோய்வாய்ப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, இல்லை அம்மா நீண்ட நாட்களாக என் பெண் குழந்தைக்கு திருமணமே ஆகலை, வயது 40 வயது தாண்ட போகிறது, இன்னும் வரனே வரல, இப்படி தீர்க்கவே முடியாது இந்த பிரச்சனையை, இந்த காரியம் முடியவே முடியாது அப்படின்னு இருக்கக்கூடிய காரியத்தை முடித்து வைப்பான் விநாயகப் பெருமான். இப்போ நான் சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நீங்கள் செய்தீர்கள் என்று சொன்னால், இதை என்ன, இது நான் சொல்கிறது இல்லை, நம்முடைய முன்னோர்கள் சொல்லி வைத்த வாக்கு, அதை காலாகாலமாக அருளாளர்கள் செய்து நமக்கு விட்டு சென்றிருக்கக்கூடிய ஒரு காரியத்தை நாமளும் செஞ்சு என்ன செய்யலாம், பலன் பெறலாம். என்ன அழகாக விநாயகனுக்கும் 8 என்கின்ற எண்ணுக்கும் நெருங்கின சம்பந்தம் இருக்கிறது. உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள், 8 17 7 1 8 26 6 2 8 35 5 3 8 44 4 4 8 53 5 3 8 62 6 2 8 71 7 1 8 நீங்கள் கேட்கலாமா, 80 கூட 8 தானே, ஏன் அதை சொல்லலைன்னு கேட்கலாம். 8 8 இருக்கணும், அதுக்காக இதை சொல்கிறேன். 8 17 26 35 44 53 62 71
இதை ஒரு பேப்பரில் நீங்கள் தனித்தனியாக 8, 17, 26 அந்த எண்ணை எழுதணும். தனித்தனி பேப்பரில் எழுதி அதை நல்ல ஷீட்டு கணக்காக திருவிளக்கு ஷீட்டை என்ன செய்யணும், சுருட்டி கையில் வச்சுக்கிடணும். வச்சுக்கிட்டு வீட்டில் எப்போவுமே தீபம் ஏற்றும்போது உங்கள் வசதிக்கேற்றாற் போல 1000 தீபம் கூட வீட்டில் ஏற்றலாம். ஆனால் பிரதானமாக 3 தீபம் இருக்கணும். ஒன்று கிழக்கு பார்த்து இருக்கணும், இன்னொன்று மேற்கு பார்த்து இருக்கணும், இன்னொன்று வடக்கு பார்த்து இருக்கணும். அந்த வடக்கு பார்த்து தீபம் போடுறதே நம்முடைய சந்ததிகளுக்காக தான். நம்ம சந்ததிகள் நல்லா இருந்தால் தான் நமக்கு மகிழ்ச்சி. அவங்க நோய் இல்லாமல் இருக்கணும், நல்ல கல்வி அறிவு பெறணும். இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் படிக்காட்டாலும் பரவாயில்ல, ஒழுக்கமான குழந்தையாக இருக்கணும். இதுக்கு வடக்கு பார்த்து நீங்கள் ஒரு தீபம் ஏற்றணும். கிழக்கு பார்த்து தீபம் ஏற்றினா சகல சௌபாகியங்களும் வந்து சேரும், அது எல்லாருக்கும் தெரியும். மேற்கு பார்த்து கண்டிப்பாக வீட்டில் ஒரு தீபம் ஏற்றணும், அது வாஸ்து குறைபாடுகள் இருந்தால் நீங்கி போகும். ஒவ்வொரு கட்டடத்தையும் ஒவ்வொரு மாதிரியாக நாம் புதுப்பிச்சுக்கிட்டேலாம் இருக்கலாம் முடியாது. அதனால் வாஸ்து குறைபாடு, மனையடி சாஸ்திரத்தில் ஏதாவது குறைபாடு இருக்குமே ஆனால் அதை நீக்கக்கூடிய ஆற்றல் மேற்கு பார்த்து எரியக்கூடிய தீபத்திற்கு உண்டு. காரணம், மேற்கு யாருக்குரிய திசை, லக்ஷ்மிக்குரிய திசை. அந்த லக்ஷ்மி கடாட்சம் வேணும், வாஸ்து குறைபாடு நீங்கணும்னா மேற்கு பார்த்து என்ன செய்யணும், ஒரு தீபம் ஏற்றணும். இந்த தீபம் இருக்கு பாருங்க, இந்த விளக்கு இருக்கு பாருங்க, அதை சும்மா தரையில் வைக்க மாட்டாங்க யாரும். அந்த காலத்தில் நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் விளக்குக்குன்னே ஒரு பீடம் வச்சுருப்போம். அந்த பீடத்துக்கு மேலே தான் இவ்வளோ பெரிய குத்து விளக்கு நம்ம ஏற்றி வச்சு வழிபாடு பண்ணுவோம். இன்றைக்கி அவ்வளோ பெரிய குத்து விளக்கு மாடம்லாம் இன்றைக்கி யார் வீட்லேயும் இல்லை. ஒரு சின்ன ஒரு தட்டு வச்சு மேலே தான் என்ன செய்யணும், விளக்கை நாம் வைக்கணும். நாம் வெறும் விளக்கை தரையில் நம்ம நிச்சயமாக என்ன செய்யக்கூடாது, வைக்கக்கூடாது. இந்த விளக்குக்கும் இந்த தட்டுக்கும் இடையில் இப்போ நான் சொல்ல போகிற ஒரு சமாச்சாரத்தை வைக்கணும். என்ன செய்யணும்னா, ஒரு மஞ்சள் கலர் நூல் எடுக்கணும், இல்லை வெள்ள நூல் உங்கள்கிட்ட இருக்குன்னா அதில் நல்ல மஞ்சளை நீங்கள் தடவி அதை சுருட்டி இந்த விளக்கு தட்டு மேலே வச்சு அதற்கு மேலே தீபத்தை வச்சு நான் சொல்லக்கூடிய இந்த வழிபாட்டை நீங்கள் தொடங்கணும். இந்த சீட்டு எழுதி வச்சுருக்கீங்களா, அந்த சீட்டையும் விளக்கு முன்னாடி வச்சுட்டு 48 நாட்கள் விநாயகனை நினைத்து நீங்கள் வழிபாடு செஞ்சு விநாயகருடைய காரிய சித்தி மாலை பாடினால் மிக மிக விசேஷம், உங்கள் காரியம் எல்லாம் நிறைவேறும். இந்த 48 நாள் பூஜை நிறைவு பெற்ற பிறகு நீங்கள் அந்த பூஜையெல்லாம் முடித்து மந்திரமெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு நீங்கள் நைவேத்தியமெல்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், தூப தீபம் எல்லாம் காட்டிட்டு இந்த சீட்டை எடுத்து நீங்கள் குலுக்கி சாமி முன்னாடி போடணும். சாமி முன்னாடி போட்டு வீட்டில் குழந்தை இருந்தால் குழந்தைய கூப்பிட்டு அதில் ஒரு சீட்டு எடுத்து சொல்லணும். வீட்டில் குழந்தை இல்லை, எங்கேயோ ஹாஸ்டலில் படிச்சுக்கிட்டு இருக்குன்னா வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெரியோர்களை கூப்பிட்டு அந்த சீட்டை எடுக்க சொல்லணும். இல்லை யாருமே இல்லை, நான் மட்டும்தான் இருக்கேன்னா நானே சுவாமிகிட்ட வழிபாடு செஞ்சுட்டு அதிலேருந்து ஒரு சீட்டு எடுக்கணும். ஒருவேளை உங்களுடைய அதிர்ஷ்டம் 8 வந்ததுன்னு வைங்களேன், அந்த விளக்குக்கு கீழே தட்டில் வச்சிருக்கிறமே மஞ்சள் கயிறு, அதை அன்னைக்கு தான் எடுக்கணும். அன்னைக்கு எடுத்து நீங்கள் 8 முடிச்சு போடணும். அந்த 8 முடிச்சும் சும்மா போடக்கூடாது, ஓம் கம் கணபதையே நமக, ஓம் கம் கணபதையே நமகன்னு 8 முடிச்சு போடணும். ஒருவேளை உங்களுக்கு வந்து சீட்டில் 53 எண் இருந்தால் 53 முடிச்சு போடணும். இல்லை 71 உங்களுக்கு எண் வந்தால் 71 முறை ஓம் கம் கணபதையே, ஓம் கம் கணபதையே நமகன் சொல்லி 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 அந்த முடிச்ச போட்டு பூஜையை நீங்கள் பூர்த்தி செஞ்சுட்டு அதே மாதிரி பழமையான அரச மரம் இருக்கக்கூடிய ஆலயத்திற்கு சென்று அந்த அரச மரமே தான் சுவாமி, சுவாமியே தான் அரச மரம், அந்த அரச மரத்தில் கொண்டு போய் இந்த காப்பை நம்ம கொண்டு போய் கட்டிடணும். பயபக்தியாக கொண்டு கட்டணும். கட்டுற வரைக்கும் தான் நம்ம அந்த காரியத்தை செய்யணும். அதற்கு பிறகு அந்த மரத்தை நம்ம தொடக்கூடாது. ஒற்றைப்படையில் அரச மரத்தை நாம் வலம் வரணும். 1, 3, 5, 7, 11, 9 என்ன செய்யணும், ஒற்றைப்படையில் நாம் வலம் வந்து கோயிலுக்குள்ளே போய் யாருக்காக இந்த வேண்டுதலை நாம் செஞ்சோமோ அவர்கள் பேருக்கு மட்டும் அர்ச்சனை செய்து சிவாச்சாரியர்களுக்கு அர்ச்சகர்களுக்கு நீங்கள் தட்சணை கொடுத்து வீட்டுக்கு வந்த பிறகு இதே மாதிரி நம்முடைய வசதிக்கு ஏற்றார் போல அன்னதானம் கொடுத்து வஸ்திர தானம் கொடுத்தால் நிச்சயமாக உங்களுடைய காரியம் நிறைவேறும். எத்தனை நாளில், உங்களுக்கு 8 எண்ணு சீட்டில் வந்திருந்தால் நீங்கள் கேட்ட காரியம் 8 நிறைவேறிவிடும். 53 வந்துச்சுன்னா 53 நிறைவேறிவிடும். 44 எண்ணு வந்துச்சுன்னா எண்ணுனாப்பில் 44வது நாளுக்குள்ளே அந்த காரியம் வெற்றியாகும், சத்தியமாக வெற்றியாகும். இதில் எந்த விதமான மாற்றமும் அல்ல. அப்படி கேட்டதை
கேட்டபடி கொடுக்கக்கூடியவனாக விநாயகப் பெருமான் இருக்கிறான். ஆனால் எல்லாத்துக்கும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நாம் தெளிவாக மனசில் பூட்டி வச்சுக்கிடணும், மனசை மட்டும் சுத்தமாக வைத்து கொள்ளணும். நான் வாழ்கிறது போல் எல்லாரும் வாழணும், இந்த உலகமே சேமமாக இருக்கணும். அதனால தான் காஞ்சி மகா பெரியவர் அழகாக சொல்கிறார், வெள்ளிக்கிழமையில் நீங்கள் விநாயகப் பெருமானை நினைத்து வழிபாடு செய்தால் சகலமும் சித்திக்கும். அதை மட்டும் அவர் சொல்லலை, இந்த வீடு சேமமாக இருக்கணுமா, நாடு சேமமாக இருக்கணுமா, இந்த உலகமே சேமமாக இருக்கணுமா, அவ்வை பாடிய அகவலை இறுக்கி பிடிச்சிக்கோங்க. அவ்வை பாடி அகவலை, விநாயகர் அகவலை இறுக்கி பிடிச்சி நீங்கள் விநாயகனுடைய பாத கமலங்களை தொட்டு வணங்கினா எப்பேற்பட்ட கொடுமையான நோயாக இருந்தாலும் சரி, கொடுமையான பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, பொருளாதார சீரழிவுகளாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே எம்பெருமான் விநாயகன் சரி செய்து விடுவான் என்று சொல்கிறாரே. ஆக நம்புவோம், மனதை சுத்தமாக வைத்து கொண்டு விநாயகனை வழிபாடு செய்யுங்கள். நான் சொன்ன இந்த எளிய பரிகாரங்களை செய்து பாருங்கள். இந்த மாதிரி ஆயிரம் 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 பரிகாரங்கள் இருக்கிறது, ஆயிரம் 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 முறை வழிபாடுகள் இருக்கிறது. ஒவ்வொன்றாக நான் அதை உங்களுக்கு சொல்வேன். ஆக நீங்கள் பலன் பெற்றதைப் போல மற்றவர்களும் பலன் பெற வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு இதை பார்ப்பவர்கள் இதற்கு லைக் கொடுங்க, இதுக்கு ரொம்ப அழகாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. நீங்கள் பெற்ற பலனை அவர்களும் பெறட்டும், நாம் பெற்ற இன்பம் இந்த வையகம் பெறட்டும் என்பதை தாழ்மையோடு உங்களிடம் நான் சொல்லி எல்லா நலன்களையும் எல்லா வளங்களையும் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு பலகோடி நூறாயிரத்தாண்டு நீங்கள் மாங்கல்ய பலத்தோடும் மன நிறைவோடும் சகல சௌபாகியத்தோடும் நீங்கள் வாழ வேண்டும் என்று எம்பெருமான் விநாயகனை வேண்டி இந்த வேளையில் உங்களை சந்தித்ததற்கு மீண்டும் இறைவனுக்கு நான் நன்றி சொல்லி, இந்த பிரபஞ்சத்திற்கு நான் நன்றி சொல்லி, உங்களை நான் சந்தித்ததில் என் மகிழ்ச்சியை பதிவு செய்து உங்கள் வசமிருந்து தற்காலிகமாக நான் இப்பொழுது விடைபெறுகிறேன். மீண்டும் பல பரிகாரங்களோடு பல ஆன்மீக அமுதச் செய்திகளோடு உங்களை ஒவ்வொரு நாளும் நான் சந்திப்பேன். அதற்கு இறைவனுடைய அருள் எனக்கு கைகூட வேண்டும் என்று இந்த வேளையிலே வேண்டி உங்களை வணங்கி உங்கள் வசமிருந்து விடைபெறுகிறேன். என்றென்றும் உங்கள் வாசுகி மனோகரன்.